வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாஜ்யேஷு சர்வதாம் ஓம் மகாகணபதயே நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அணுதினமும் காலையில் நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டுருக்கோம். அதை தவிர பஞ்சாங்க குறிப்புகள், தினம் தினம் வீட்டில் இருந்தாப்பில் செய்யக்கூடிய பிராயஷ்சித்தமான ஆன்மீக தகவல், எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரும் கேட்கக்கூடியது, சார் நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்னால் நான் தினம் தினம் கடைபிடிக்கிறேன். அதில் வெற்றிவேர் வாசலில் கட்ட சொன்னேன். இந்த வெற்றிவேர் வாசலில் கட்டுறது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஆகிறது, நிறைய வித்தியாசம் தெரியுது சார். நாங்கள்லாம் இதில் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டுட்டோம்னா, எங்கள் வீட்லேயே சொன்னாங்க, உன்னோட முகத்திலேயே நல்ல தேஜஸ் தெரிகிறது, நல்லா மாறி இருக்குது முகமே. முந்தையெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோச்சுண்டே இருப்பேன், இப்போ நன்னா மாற்றம் தெரிகிறது அப்படின்னு சொன்னார். ஆமாம் சார், ஒரு நிம்மதி இருந்ததுன்னா கண்டிப்பாக மாற்றம் தெரியுதானே செய்யும். அந்த மாதிரி நம்ம ஆன்மீக தகவலுக்கு அத்தனை விதமான பாராட்டுதல்கள் உண்டு. சரி, இன்றைக்கி நாளும் பஞ்சாங்க குறிப்புகளும் பற்றி பார்க்க போகிறோம். 8/6/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இரவு 7:42 வரை பின்பு ரேவதி. இன்றைய திதி நவமி. காலை 9:27 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை, காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. உத்திரட்டாதி நட்சத்திரம் தசமி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி சனி பகவான். தசமி திதி ரொம்ப விசேஷமான திதி. காலையில் மேலே நவமி முடிஞ்சு தசமி ஆரம்பிக்கிறது. முடிஞ்சால் காத்தால நேரத்தை இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை தொட்டு ராம நாமத்தை ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம். ரேவதி நட்சத்திரம் நாளைக்கு, இன்றைக்கி உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். எந்த காரியத்தை நினச்சாலும் பெரிய பெரிய தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் தடங்கள் இல்லாத அமையறதுக்குண்டான அருமையான பிராயஸ்த நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பிரயாணங்களுக்கு விசேஷமானது. 2ஆம் இடத்தில் சூரியன் லாபகரமான செய்திகள் வந்து சேரும். 3ல் சுக்கிரன் இருக்கிறது, பிரயாணத்தில் பலத்தை கொடுக்கும், வருமானம் மேலோங்கும். சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள், ரொம்ப நாளாக பேசாத சகோதர சகோதரியெல்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடியது. பிரிவினை இருந்தவா கூட ஒற்றுமையாக சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 7ஆம் இடத்துக்குண்டான அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கங்காட்டி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒற்றுமையாக கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வண்டி வாகனங்களில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. இந்த 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது புதிய வியாபாரங்களுக்கு அனுகூல்யம் தரும். தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் முன்னேற்றம் தரும். இனிமேல் தான் என் வாழ்க்கை இது, இப்படி பாதை இது, இப்படி போகணும், இப்படி பண்ணணுங்கிற முயற்சிகள்லாம் வெற்றியை தரும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேல் படிப்பில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயண நாம வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்கள், கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தூரப்பிரயாணம் சிறு பிரயாணம் வெற்றியை தரும். சகோதர சகோதரிகளுக்கு உண்டான உதவிகள்லாம் செய்வது. நீங்கள் பேசக்கூடிய காரியங்கள், ரொம்ப நாளாக எடுபடாத விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் சாதகமாகும். எழுத்துப்பூர்வமாக எதையுமே வச்சுக்கிறது, சாட்சி வச்சுக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். ஏதேனும் பின்னாடி வராத பிரச்சனைக்கு இப்போவே அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப நாளாக வராத பண வரவுகள் இன்றைய தினத்தில் வந்தேறும். அதே மாதிரி சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய, ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடியதாகும்.
சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கங்காட்டி யாரேனும் சரியாக மரியாதை கொடுத்து பேசலேன்னா எனக்கு அவட்ட பேசவே வேண்டான்னு சொல்லி வைராக்கியத்தோடு இருந்த விஷயங்கள்லாம் போய் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரிஷபராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் லாபத்தை கொடுக்கும். 2ஆம் இடம் 1-6 உடைய சுக்கர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறது வருமானத்தை மேலோங்க வைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாதிர நட்சத்திரத்தில் 4 பாதமும், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மிதுன ராசி என்பர்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். ராசியாதிபதி உங்கள் ராசியிலேயே இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சில நேரத்தில் கோபங்கள் வரும். சின்ன சின்ன விஷயத்தில் கோபம், யாராவது பேசினா இப்படி பேசுகிறாளே, நம்ம சொன்னவாலும் கேட்கலையே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். இருப்பினும் அதை தீர்க்கமாக யோசித்து, ஓ இதற்காக தான் பேசுகிறாளா, 10 நிமிஷம் கோபப்படுவேல், அடுத்த 10 நிமிஷம் சமாதானமாக போகிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கங்காட்டி திருமண தடைகள் ஏற்பட்டவா. இன்றைக்கி நட்சத்திராதிபதி ரொம்ப அருமையாக இருக்கார். ஆக திருமண தடைகள் ஏற்பட்ட வாளுக்கெல்லாம் திருமண யோகங்கள் கூடி வரும். திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிற வாளுக்கு யாரான் மூலமாக நல்ல செய்திகள் வரும், சொந்த பந்தத்தின் மூலமாகவோ, சகோதர சகோதரிகள் மூலமாகவோ, இல்லை தெரிந்தவா மூலமாகவோ நல்ல செய்திகள் வந்து சேரும். பிஸ்னஸ் பார்ட்னர், அதாவது கூட்டு தொழில் சேர்ந்து பண்ணுற வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் போயிடும். மிதுனராசி என்பர்களுக்கு யாராக கூட ரொம்ப அவசரமாக வேகமாக வா போகலாம் வா போலான்னு கூப்பிடும்போது 1-2 யோசிச்சுக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு. மிதுனராசி நேயர்களுக்கு அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வருமானங்களும் உண்டு, செலவுகளும் இருந்துருக்கும். தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாளுக்கு பிரயாணங்கள் மேற்கொள்ளும். 9ஆம் இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்கங்காட்டி தந்தை, அதே மாதிரி அப்பா வயதில் இருக்கக்கூடிய பெரியவங்க, உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி இருக்கிற வாளுக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லைன்னா முன்னின்று அவளுக்கு உண்டான உதவிகளை செய்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைய தினத்தில் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியுடுவேன். குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிகழ்ச்சிகளுக்கு பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அரசியலில் இருந்துருக்கிற வாளுக்கு புகழ் வந்து சேரும். இன்றைய தினத்தில் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம், எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும், மனசில் தெளிவு உண்டாகி கொடுக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மகம் சந்திராஷ்டமம் இல்லை, பூரம் உத்தரத்துக்கு சந்திராஷ்டமம் உண்டு. ஆக இன்றைய தினத்தில் புதிய காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. சந்திராஷ்டமத்தன்னைக்கு சந்திர பகவானை வழிபடுறது ரொம்ப விசேஷம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு விநாயகரை வழிபடுறது அதனும் விசேஷம். எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் போயிடும். சர்வ விக்ன ஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம்னு சொல்லுவாள். எவ்வளோ பெரிய விக்னங்கள் இருந்தாலும் விக்னங்கள் போயிடும், கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் எதுக்கு மற்றவாளை பற்றி சொல்லணுமே, மற்றவாளை பற்றி பேசணுமே? ஏதேனும் தடை இருந்ததுன்னா 1-2 கழித்து அதை முயற்சி பண்ணால் வெற்றி ஆகிட்டு போகிறது. அவசரப்பட்டு எதையும் சாதிக்க போகிறதில்ல. இது ஏதாவது முக்கியமான விஷயம்னா விநாயகரை வழிபட்டு அந்த காரியம் பண்ணலாம், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்கு சூரியன்தான் அதிபதி. அந்த சூரிய பகவான் திருப்தி தரக்கூடிய அற்புதமான ஸ்தானங்களில் இருப்பார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வழிதரும் அற்புத வழிபாடு.
கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதமும், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வெற்றி தரும். திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு அதுக்குண்டான முயற்சி எடுத்தோன்னா நிச்சயம் நல்ல பலன்கள், நல்ல செய்திகள் வந்து சேர்ந்துடும். தொழிலில் பார்ட்னர்ஷிப் போட்டுருந்துறவா, தனியாக பிரிஞ்சவா, அந்த தொழிலை தனியாக பிரிச்சுண்டவாளுக்கு வருமானங்கள் கூடி வரும். ஏதேனும் புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. 10 இடத்துல சுக்கர பகவான், 2, 9 குடைவ தந்தை சார்ந்த, தந்தை பண்ணின்றிருந்த கூடிய பூர்வீக தொழில் ஏதேனும் புதுசாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகி கொடுக்கும். மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும். 4 இடத்துல சனி பகவான், ஏதேனும் பழைய இடங்கள் இருந்தால் அதை விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த காரியங்கள் நிறைவேறும். அந்த இடத்த யாராவது கேட்கறதுக்கு வருவான். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 7 நிலம் பல வர்ணம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவக்கிரக வழிபாடு மேன்மை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் விசாக நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒரு காரியத்தில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா உறுதி. தீர்க்கமாக சொல்கிறது, தீர்க்கமாக அதை செயலாற்றுறது. உங்கள் ராசிக்குண்டான சைன் பார்த்துட்டேன்னா திராசாக இருந்தாலும் நீங்கள் எதையுமே தீர்க்கமாக இருப்பேன். இதைத்தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், வேலை வாய்ப்பு இதுதான் நமக்கு சரியாகும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அற்புதமாக செயலாற்றுவில். சில பேர் காரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவா, ஆனால் உங்களுடைய செயலே காரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். துளாராசி என்பர்களுக்கு கடன் கொடுத்தவா திருப்பி கொடுப்பாளா, கடன் கொடுத்த பண வரவு வருமா, இது போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைக்கு நடக்கும். அதுக்குண்டான முயற்சி எடுத்தால் பலிதம் தரும். துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு உன்னதமான பலனை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, விசாக நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு அம்மா என்கிட்ட கேட்டேன், சுவாமி நட்சத்திரம் பூரா மனப்பாடம் பண்ணிட்டோம் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து, மேஷராசியிலேருந்து ஆரம்பித்து மீனராசி வரைக்கும் நட்சத்திரத்துடைய பாதங்கள், நட்சத்திரத்தை பற்றி சொன்னேன், நட்சத்திரம் எனக்கு மனப்பாடமாக தெரிஞ்சு கொடுத்துப்போ, அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரைன்னு சொன்னேன். ஆக நட்சத்திரம் மனப்பாடமாயிடுது சாமி, ராசியும் மனப்பாடமாயிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதிடம் உங்ககிட்ட படிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ விருச்சிக ராசிக்கு பார்த்துட்டு வரோம், ரொம்ப ஆர்வமாக எல்லா காரியத்தையும் இன்றைக்கி பண்ணுவான். சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்யங்கள் கூடி வரும், குழந்தைகளுக்கு தேவையான எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்புகள். விருச்சிக ராசி என்பர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பார். எதிர்காலத்தில் வரக்கூடிய தடைகள்லாம் நீங்கி நன்மை பெறத்துக்குண்டான பக்தி வழிபாடுகளை எடுத்து பண்ணுவில். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள் மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் கூடி வந்துடும். 4 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அஷ்டமாதிபதி, விட்டு போன பணங்கள்லாம் திருப்பி வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. வேலை வாய்ப்பில் திடீர் மாற்றங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இடம் போடும் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிறவா, அந்த பிரச்சனைக்குரிய வழக்குகள் நடந்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. இல்லை சமரசமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் வந்து சேரும், எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையும். 2 இடத்துல செவ்வாய் கோபத்தை குறைத்துக்கிறது நல்லது. தனுராசி என்பர்களுக்கு திடீர் பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு
யார் பகை யார் எதிரிங்கிறத ரொம்ப அழகாக தெரியக்கூடிய அற்புதமான காலம் இது. இவா தான் பகை, இவா தான் எதிரி. இவா நன்னா பேசின்னு இருந்தா நமக்கு இப்போ தான் தெரியுது இவாளுடைய குணங்கள் யார். கூட வேலை செய்கிறவாள்லேருந்து எடுத்துகிட்டு நண்பர்கள் முதல் கொண்டு எடுத்துட்டு சொந்த பந்தல்கள் முதல் கொண்டு தெரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி மகர ராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் யார் எப்படின்னு தெரியும். ஆனால் உங்கள் மனசு திடகாத்திரமாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். முந்தி இருந்த மாதிரி இல்லை. தெய்வீக வழிபாடு ஜாஸ்தியாக பண்ணுவேல் எடுத்த காரியங்கள் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறது, மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சில வேலைகளை பண்ணலாமா வேண்டாமான்னு பெரிவாட்டை கேட்டு பண்ணுறது, இல்லை தெய்வத்துக்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி அந்த காரியத்தை பண்ணுறது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணம் வெற்றியை தரும். மகர ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7. நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி. சாஸ்தா வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சாந்தமாக எதையும் சமாளிக்கிறதுக்கு உண்டான திறமை உண்டு. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையாக எடுத்து பண்ணுவேன். நீங்கள் அமைதியாக எதுக்கு இருக்கல்னு யாருக்குமே புரியாது. அமைதியாக இருந்து அந்த காரியத்தை வெற்றி கொள்வதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்துருக்கிற மூலமாக குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்குறது, கணவருக்கு ஏதாவது வாங்குறது, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வாங்குறது, சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, தெரிஞ்சவாளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் பண்ணுவேன். ஃபைனான்ஸில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சொந்த பந்தங்களுக்கிடையே நல்ல பேர் கிடைக்கும். அவளுக்கு உபசரிப்பு நிறையா இருந்துட்டுருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம் வெற்றியை கொடுக்கும். வெளியில் மதிப்பு மரியாதைகள் கொடுத்து வரும். திடீர் பதவிகள் உண்டு. அதிர்ஷ்டம் வரக்கூடிய அற்புதமான எண் 7. நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மீனராசி நேயர்களே, புரட்டா நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டா நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் ராசியிலேயே நீங்கள் சந்திரன் இருக்கார். 2 விதமான எண்ணங்கள், 2 விதமான கோணத்தில் அதை பார்ப்பேன். நல்ல விஷயமாகவும் எதிர்மறையான விஷயமாகவும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் பிறருக்கு நல்ல விஷயத்தை செய்யும். எதிர்மறையான குணம் யாராவது உங்களுக்கு சீண்டினாலோ உங்களை எதிர்த்துண்டாலோ அவளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முகத்தை காண்பிக்கிறது. 2 விதமான குணங்கள், 2 விதமான முகங்களை கொண்டு செயல்படுவேன். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், விவசாயத்தில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், எஜுகேஷன் காலேஜ் ஸ்கூல் சம்மந்தமாக வச்சுருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9. நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் பார்த்துட்டோம்னா நிறைய பேர் சிரமப்படக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம எதிர்பார்ப்பு ஒரு காரணம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு. ஒரு குழந்தை யார்கிட்ட கேட்கும், அம்மா அப்பாட்ட கேட்கும். ஒரு வேலை செய்கிற இடத்துல அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளி முதலாளிகிட்ட கேட்பா, இல்லை மேனேஜர்கிட்ட கேட்பா. இப்போ எல்லாத்துக்கும் முதலாளி யார் அப்படின்னா கடவுள். நம்ம கடவுள்கிட்ட கேட்டுருக்கோம். இதுக்கு சங்கல்பம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது போய் இன்றைக்கி என்ன ஆயிடுத்துன்னு கேட்டுட்டோம்னா ஆசை போய் பேராசையே சங்கல்பமாக மாறி கொடுத்தோம். ஸோ அதற்கு தகுந்தாப்பில் சில கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். இறைவன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிற, எனக்கு நல்ல மனசு தானே, ஏன் இந்த மாதிரி என்ன கஷ்டம் கொடுத்துட்டுருக்கார். எல்லாத்துக்கும் காரணம் இல்லாமல் காரியங்கள் இருக்கா. இதுலேருந்து ஒரு லெசன் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது. சரி, இன்றைக்கி நிறைய காரியம் தடைபடுறது. இந்த தடை இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கு தெய்வஸ்மரணை, எதானும் தெரியாத தப்பு பண்ணியிருந்தா அந்த தப்புக்குரிய நிவர்த்தி, இதற்குண்டான ஒரு சொல்பமான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆத்மார்த்தமாக பண்ணால் நல்ல பலன்கள் நிச்சயமாக இதுக்கு கிடைக்கும். நம்ம எத்தனையோ விதமான ஜீவராசிகளுக்கெல்லாம் தப்பு பண்ணியிருப்போம்.
சாதாரணமாக பிறந்து இறக்கக்கூடிய செடியை பறிச்சிருப்போம், இல்லை ஏதேனும் ஒரு தப்பு இருந்துருக்கோம், அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சொல்பமான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிவ வழிபாடு. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம் பகாய த்ரிபுணாந்தகாய த்ரிகாலாத்மிகாலாய காலாத்மிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சங்கராய ஸ்ரீமன் மகாதேவாயதே நமஹ. இந்த மந்திரம் அவ்வளோ விசேஷகரமான மந்திரம், சிவபெருமானுடையது. நம்ம தினம் தினம் சங்கல்பம் பண்ணிக்க வேண்டாம். சங்கல்பம்னு சொன்னால் அதே மாதிரி பண்ணணும். நம்ம வீட்டில் ஒரு சின்ன படிகலிங்கம் வச்சுண்டு, அல்ல வீட்டில் ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சுட்டு டெய்லி சிவனுக்கு நீராஞ்சனம், அதாவது தண்ணி கங்கா அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லை பாலபிஷேகம், இல்லை உங்கள் ஆற்றுல சந்தனம் நிறையா இருந்தால் சந்தனாபிஷேகம். இல்லை அபிஷேக ஆராதனை பண்ணி ஒரு சந்தனம் குங்குமம் வச்சுண்டு சின்ன வஸ்திரத்தை கட்டி விட்டு அங்கே பால் அல்லது வீட்டில் என்ன இருக்கோ அதை நைவேத்தியம் பண்ணுறது. சப்போஸ் நான் வெளியில் போயிட்டால் என்ன பண்ணுறது, எப்போ முடியுமோ அப்போ இந்த சிவாராதனை சிவ பூஜை பண்ணுறது. அதே சமயத்தில் சந்திராஷ்டம் இருக்கிற நாள் அன்றைக்கி ஆரம்பிக்காமல் நல்ல நாள் அன்றைக்கி ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி தினம் தினம் இத்தனை நாட்கள் இல்லாமல் எப்போ முடியுதோ எப்போவுமே பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்கும். இந்த பூஜை என்றைக்காவது நம்ம விட்டு போன தப்புகள்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு சிவாராதனை. இந்த சிவாராதனைக்கு அவ்வளோ மகிமை உண்டுன்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.